அறியும் மனம், நோயிங் காட், நோயிங் மைண்ட் என்கிற தலைப்பில் உங்களோடு நான் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிறேன். நல்ல கவனிங்க, ரோமர் 1:28 போட்டிருக்கு, அவர்கள் தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க மனதால்லாது இருக்கிறபடினால், வேதம் சொல்லுது தேவன் இழிவான இச்சை ரோகங்களுக்கு அவர்களை ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்தாருன உடனே அவங்க கையை தட்டிட்டு போகிறாங்க, தேவன் ஒன்றும் பண்ண முடியல. தேவன் கையை பிடிச்சிருக்காரு, ஆதாம் ஏவாளுடைய கையை பிடிச்சிருக்காரு, ஆனால் அவர் கையை தட்டி விட்டுட்டு பழத்தை போய் சாப்பிட்றாங்க. தேவன் ஃபோர்ஸ் பண்ண மாட்டார், காரணம் பிள்ளைகளுக்கு சுவாதீனத்தை வைத்திருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை, அவரை அறிகிற அறிவிலே நீங்கள் வளரும் பொழுது, பேதுரு சொல்கிறார், இம்மைக்கும் மறுமைக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது தந்தரலனதும் அன்றி இச்சையினால் உண்டான கேட்டுக்கு தப்பி என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இச்சையினால் உண்டாகிற கேட்டுக்கு, உலகமே இச்சையில் விழுந்து கிடக்கிற இச்சை தான் பெரிய காரியம் நினைக்கிற இந்த நாட்களில் தேவன் ஒரு கூட்டத்தை எதிர்பார்க்கிறார். அவரை அறிகிற அறிவிலே வளர்கிற கூட்டம், அவரை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமா இருக்க ஒட்டாது என்று வேதம் சொல்லுகிறது. அவரை அறிகிற அறிவினாலே இச்சையினால் உண்டாகிற கேட்டுக்கு நீங்கள் தப்பலாம் என்று போட்டிருக்கு. அவரை அறிகிற அறிவினாலே கிருபையும் சத்தியமும் தீர்க்காயுசும் உன்னிடத்தில் பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது. சமாதானம் பெருகும் என்று நீதிமல்லிகள் 2:3 போட்டிருக்கு. அவரை அறிகிற அறிவிலே, அதாவது லிமிட்லெஸ் காட், பவுண்ட்லெஸ் காட், அவருக்கு எல்கையே கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான தேவன், அவருடைய அன்பை அறிய முடியாது, அவருடைய கிருபை அறிய முடியாது. தேவன் ஒரு மனுஷனை உயர்த்த நினைக்கும் பொழுது அவருடைய ஆசீர்வாதங்களை அறிந்து கொள்ள முடியாது. ஏன்னா காட்டுத்தனமாக கற்பனை பண்ணால் கூட அவர் வைத்திருக்கிற திட்டங்களை, காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியாது. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் நம்மில் அதிகமாய் கிரியை செய்கிற தேவன் எபேசியரில் போட்டிருக்கு. இதை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவரை அறிந்தது நம்ம கொஞ்சம். தேவன் அவ்வளோ ஒரு பெரிய தேவன், பரலோகத்தில் போய் என்ன செய்ய போகிறோம், அவரை அறிவதே நித்திய ஜீவன். கோடான கோடி ஆண்டுகளாய் அவர் அறிந்து கொண்டுக்கிட்டு இருந்துகிட்டே போகலாம். ரோமரில் 1:21 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவரை அறிகிற தேவனை அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாலும் ஸ்தோத்தறியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளிலே வீணரானார்களாம். அப்போ நம்முடைய மைண்டில் நிறைய நெகட்டிவ் தாட், நிறையா கெட்ட சிந்தைகள், இச்சை ரோகங்கள் நம்ம சிந்தையில் வருதுன்னா காரணம் அவரை அறிந்தும் மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்தறியாமல் முறுமுறுத்து கொண்டு சலித்து கொண்டு இந்த வருஷ கடைசியில் அப்படி இருக்கவே கூடாது. உங்கள் வாழ்க்கையில் கூட அதே 4:21 போட்டிருக்கு, 1:21 எப்படி இருக்குது, 4:21 ரோமரில் பார்த்திங்கன்னா, தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று ஆபிரகாம் போட்டிருக்கு. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக அவன் வாழ்க்கையிலையும் தேவனை மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்தறியாமல் இருந்து, ஏன் எனக்கு குழந்தை கொடுக்கலை, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கேன்னு அப்படி முறுமுறுத்ததுனால சிந்தரில் வீணராகி தான் ஆகார போய் கல்யாணம் பண்ணிட்டான். அப்போவுமே ஸ்தோத்திரத்தின் தானே ஆகார கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேன், இந்த இஸ்மவேலர் வந்திருக்கவே மாட்டேன். ஆனால் இப்போ பாருங்கள், தப்பு செஞ்சிட்டா கூட மறுபடியும் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனான். உங்கள் வாழ்க்கையில் கூட தேவனை அறிகிற அறிவில் வளர்ந்துட்டே இருக்கலாம். தேவனுக்கு எனக்கு தெரியாத தேவனை அப்படி கிடையவே கிடையாது. அவருடைய நிருபங்களை, பவுலுடைய நிருபங்கள், அவருடைய கிருபையின் தேவன், அன்பின் தேவன், மன்னிக்கிற தேவன், தயைப்படுத்த தேவன், அவர் நமக்கு வைத்திருக்கிற சுதந்திரங்களெல்லாம் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, அவருடைய ஐஸ்வர்யம், ஞானம் எவ்வளவு பெரிதாக இருக்கிறதுன்னு பவுல் ஆச்சரியப்படுகிறார். உங்கள் வாழ்க்கையில் அவளை அறிந்து கொண்டே இருப்போம், நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் இம்மைக்கும் அருமைக்கும் வேண்டிய யாவற்றையும் அவர் தந்தருள்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.